தெரியுது. பைபிளோ பகவத்கீதையோ குர்ஆனோ நமது வேதம் இல்லை, அதுவும் நமக்கு தெரியுது. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம். இது எனக்காக சொல்லப்பட்டதில்லை, இது என்னுடைய வேதம் அல்ல. என்னுடைய வேதம் எது? பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு, நமது மறை உலகில் வாழுகிற எல்லா மனிதனுக்கும், எல்லாருக்கும். உலகத்தில் தலை சிறந்த மறைக்கு சொந்தக்காரன் நான். இதுல எந்த மாற்று கருத்தை அவருக்கு இருக்க முடியாது. உலகில் மிக பெருமை மிக்க மகன் நான். என்னை போல அறிவார்ந்த சமூகம் எவரும் இல்லை. உலகத்தை ஆற தழுவி நேசித்த இன மக்கள் எவரும் இல்லை, யாரும் இல்லை. எந்த மறை போதிக்குது? பகவத்கீதை என்ன சொல்லுது? நானே நான்கு வித வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன் சொல்றார். பிரம்மன் தலையிலிருந்து பார்ப்பனரை, தோலிலிருந்து சத்திரியரை, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை படைத்தேன் என்று சொல்லுது. அப்ப நான் தான் படைச்சேங்குது, நானே இந்த சாதிய பேதங்களை உருவாக்கினேன் என்று ஒரு வேதம் சொல்லுது. எனது வேதம் சொல்லுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுது. எல்லா மனிதனும் ஒரே மாதிரி பிறக்கிறான் என்று சொல்லல, எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் என்று சொல்லுது. அப்படிதான் சொல்லுது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுது. இதை தாண்டி ஒரு பொது உடைமை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கார்ல் மார்க்ஸ் எல்லாம், கம்யூனிசம் எல்லாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதை தாண்டி ஒரு கம்யூனிசம் இல்லை, பொது உடைமை தத்துவம் இல்லை. தீதும் நன்றும் பிறதரவாரா, இதை தாண்டி வாழ்வியல் நெறி இல்லை. அதோ அந்த வானத்தை பார், அதோ அந்த வானத்தில் பறக்கிற புறாக்களை பார், நாளைக்கென்று எதையும் சேமிப்பதில்லை. இது பகவத்கீதை விவிலியம். எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பகவத்கீதை சொல்லுது, அது பைபிள் சொல்லுது. என்னடா கொண்டு வந்தா கொண்டு செல்ல, இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கூடுறான். இதைத்தையும் ஏம்பாட்டம் சொல்றான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்துவற்றெல்லாம் தலைன்னு. யாரு இவங்கெல்லாம்? கருவாயி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாடிடுறான். இயேசு சொல்றாருன்றாங்க, பகைவருக்கும் அன்பு காட்டுன்னு. என் பாட்டை இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னையும் செய்து விடலன்னு பாடுறான். பிறர்தாரத்தை விரும்பாத இருப்பாயாக, விவிலியம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று எனது பாட்டம் பாடுறேன். நீங்க எல்லாருமே விரிச்சு வைங்களேன், நானும் எனது மறையை வச்சு படிக்கிறேன். என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதையும் எரிச்சுட்டு நானும் தீ குளிச்சு சாகிறேன். வாங்கல, எனது மறையை நெஞ்சிய ஒரு திருமறை, ஒரு வாழ்வியல் நன்னறி உலகத்தில் எவரிடத்தில் உண்டு? இல்ல. சீக்கிய பெருமக்களுக்கு குருநானக்கு போல, தமிழ் தேசிய மக்களுக்கு எங்கது வள்ளுவ பெருமகனார். அதான் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் நெறி, அதுதான் வேதம், அதன் வழி நின்றுதான் நாங்க வாழுவோம். பெருமாளே ரெண்டு அடியில உலகத்தை அளந்தாருங்கிறான், ஆனா எங்க பாட்டை ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அளந்தான். ஒன்னே முக்கால் அடியில் எல்லா மறைகளும் என்ன சொல்லுது? பீஸ், அமைதி, கோபப்படாத, எதுக்கு ஆசைப்படாத. இவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், நாங்க அதை கேட்டு பீஸ் கண்ண முடிட்டோம், எதுக்கும் ஆசைப்படல. எங்க பொண்டாட்டியை காணா, பிள்ளைய காணா, வீட்டை காணா, நிலத்தை காணா, கண்ண முடிக்கிட்டு டப்புன்னு ஒன்று வெடிச்சது, மண்டையில் இருந்துச்சு, செத்து போடணும், குண்டை போட்டு கொண்டு விட்டான். எங்களுக்கு போதிச்சான், போதித்தவன் எல்லாம் போரிட்டு அழித்தான். ஆசையே அழிவிற்கு காரணம். மண் ஆசை, மக்கள் ஆசை, பொன்னாசை அனைத்தும் துறப்பதே பௌத்தம். இது துறக்க சொன்னான் புத்த. அவனை ஏற்றுக்கொண்ட தேசங்கள் எல்லாம் போரிட்டு அழிச்சது நம்ம. எப்படி புத்தம் சரணம் கச்சாமி, யுத்தம் சரணம் கச்சாமியா மாறிச்சு. புத்த தேசம் எல்லாம் யுத்த தேசங்களாக மாறி இருக்குது, ரத்தம் குடிப்பவர்களாக மாறி நிற்கிறார்கள். இது ஒரு மறை பாருங்க. அமைதி, அமைதிங்கிறான். உன்னால என்ன முடியும்? ஒவ்வொரு மதமும் சொல்லுது, உன்னால என்ன முடியும்? நீ என்னதான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் உன் உடம்புல ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிறான். எல்லாம் அவனின்றி அசையாது. அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுபடிதான் நடக்கும்.
உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ வாங்கி வந்த வரம் உனக்கு விதிக்கப்பட்டது, இப்படியாதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உனது மறை சொல்லுது, என்ன சொல்லி தருது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று போதிக்குது. எல்லா மறையும் எடுத்தபடி மனிதனுக்கு கல்வி அவசியம்னு எந்த எந்த மார்க்கமும் போதிக்கல, எந்த வேதமும் போதிக்கல, அதுக்கு தனி அதிகாரம் வச்சு படிப்பிக்கல. ஒரு மறைதான் சொல்லுது, உனது மறைதான் சொல்லுது, தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டனை தூறும் அறிவு என்று போதிக்குது. எந்த இடத்துலயும் விட்டு வைக்கல. ஐயா அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொல்றாருன்ற அவருக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான், அது யாரு, நம்ம பாட்டன் தான், நம்ம பாட்டம் தான், உன்னால முடியாது நீ நினைக்காதடா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணுங்கிறான். நான் பேசுனேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், நான் சொன்னேன் படிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பெரியாரீங்க, எப்படி இப்படி சொல்றான் அப்படின்னு. நீ எதிர்காலத்தை பற்றி, உனது எதிர்காலத்தை பற்றி ஒரு சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், அது நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட வலிமையானது என்று சொல்றான். அதுக்கு முன்னாடி ஏன் பாட்டேன்னு சொல்றான், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று பாடுறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று பாடுறான். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறான். ஒரு பேரறிஞன் சொல்லியிருக்கான், அடடா என்ன தத்துவம், ஏட்டில் எழுதி வச்சு எல்லா மேடையிலும் பேசிட்டு வந்தான் ஒரு பெரிய அறிஞன் சொல்லியிருக்கான்ட்டு. அப்புறமா திருப்பி படிக்கிறான், இவங்க ஆத்தால பண்ணுக்கு ஆத்தாப்பேன், தாத்தா பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தாத்தன் பாடியிருக்கிறான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று பாடியிருக்கான். தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்று அடி முட்டாள்கள் பேசிக்கொண்டு அலைகிறார்கள். கலிலிய உலக உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்கிறான், என் பாட்டை சுழன்று மேற்பின்னது உலகம் அதனால் உழந்து முழவே தலை என்று பாடுறான். என் முன்னோர்கள் பூகோளம்ன்றான் பூமியை, உலகம் என்பதே உருண்டதான் அதனாலதான் உலகம்னு பாடுறா, பூகோளம். கலிலே எங்கடா வந்தான், எங்கிட்ட இருந்து வந்தான், தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்றான். எங்க அப்பா நம்மாழ்வார், என் பெரிய தகப்பன், உணவே மருந்துன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், படிச்சுப்பாரு, அமெரிக்க டாக்டர், அவன் பேர் அதை வாய்க்கில் வரல. ஒரு 16 வயசு பொண்ணுக்கு வாந்தி பேதி, ஒவ்வாம எது சாப்பிட்டாலும் தன் கக்குறா, வாந்தி வந்துடுது, என்னடா பண்ணுறதுன்னு இவருக்கு என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்க்குறாரு, சரியாக மாட்டேங்குது, போய் படுத்து கிடக்கிறார், யோசிக்கிறாரு இதுக்கு என்ன செய்யலான்ட்டு. அந்த நோய் வந்து அவர்கிட்ட பேசுறது போல தோணுதுன்றாரு அந்த மருத்துவர். எனக்கும் நோயாளி கடையில் நீ யாரான்னு கேட்டுச்சுன்னு சொல்லி அவருக்கு தோணுது. சரின்னு கதை பூட்டி விட்டு போயிடுறாரு. 16 நாள் உள்ளே வந்து திறக்கவே இல்லை. 16 நாள் கழித்து அப்பப்போ வந்து பார்க்குறாரு, படுத்தே கிடக்கிறார். 16 நாள் கழித்து திறக்கும்போது பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறார், தண்ணியை கொடுக்குறாரு, வாந்தி வரலை. அப்போ முடிவெடுக்கிறான், டே பசித்தவன்னு சாப்பிடணும் இருக்குடா, குறிப்பாக எழுதுறான். எத்தனை 1000 ஆண்டுக்கு முன்னாடி பாரு, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், யார் பேசுறா, யார் எழுதுறா, என் பாட்டை. இவன் அறிவியல் மொழி இல்லையடா, அரலூஸ் பயிலா. ஆக சிறந்தவன் தமிழன், முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க, நீ இனப்பெருமை கொள்ளு, அப்பத்தான் இன உணர்வு கொள்ளுவேன். உனக்கு இழவு இருக்கிறது சாதி பெருமை மதப்பெருமை. தமிழனுக்கு சாதி பற்று மதப்பற்று தான் இருக்கு, மொழி பற்று இனப்பற்று இல்லை, அது புற்றா போச்சு. இப்ப அதை தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த வீர தமிழர் முன்னணி வேலை.